ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிவி விளாக் சேனல். நான் உங்க சீது. மக்களே, இன்னைக்கு எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீனு பேப்பர் மார்க்கெட்டு தாங்க வந்திருக்கிறோம். சீனு பேப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு மூணு நாள் வீடியோஸ் கிட்ட நான் பண்ணியிருப்பேன். ஐ ஹோப் அந்த வீடியோ உங்களுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன மேட்ரும் பார்த்தீங்கன்னா வந்து இயர் எண்டு மீன்ஸ்னால் வந்து 2022 முடிஞ்சு 2023 ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஸ்டேஷனரி ஐட்டத்துலேயே வந்து டைரிஸ்லாம் கூட பை பண்ண நினைப்பீங்க. டைரியிலே நிறைய வெரைட்டிஸ் டைரிஸ் தாங்க சீனு பேப்பர் மார்க்கெட்டில் இப்போ வந்துது. ஸோ அந்த டைரி பற்றியும் பார்க்கலாம், சின்ன சின்ன ஸ்டேஷனரி ஐட்டம் பற்றியும் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய நோட் வாங்கணும் ஆசைப்படுவாங்க, ப்ளஸ் காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் ஆகுது. அதுக்கானே தனியாக ஒரு ஃபுல் வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் வச்சிங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது, அந்த லிங்கை டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சீனு பேப்பர் மார்க்கெட்டில் ஆல்ரெடி நான் போட்ட ரெண்டு வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். தென் அது என்ன ஃபேஸ் இனஃப். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சீனு பேப்பர் மார்க்கெட்டில் டைரிஸ்லாம் வந்துருதுங்க. டைரிஸ் வந்துது, ப்ளஸ் அந்த நோட் புக்ஸ் வந்துருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா காலண்டர் வந்துருக்குது. டைரிஸ்லேயே வந்து கஸ்டமைஸ்டு டைரி வந்துருக்குது, ஃபுல் பேஜ் சண்டே டைரிஸ் வந்துருக்குது, லாக் டைரி வந்துருக்குது, பட்டன் டைரிஸ் வந்துருக்குது, எக்கச்சக்கமான டைரிஸ் வந்துருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி தான் நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். சீனு பேப்பர் மார்க்கெட் ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வள்ளலார் சாலையில் தாங்க இது லொக்கேட்டாக இருக்குது. பேரடைஸ் தெரியும், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி பேரடைஸ் தெரியாது, அப்படியே பக்கத்தில் தான் இந்த சீனு பேப்பர் மார்க்கெட் லொக்கேட்டாக இருக்குது. அப்படி இல்லையே சுத்தமாக அப்படியே தெரியலையா, நீங்கள் வந்து காமராஜர் சாலையிலேருந்து போயிட்டு இருப்பீங்க, அப்புறம் வந்து ஜிஆர்டி பார்ப்பீங்க, லைக் அந்த ரோட்டில் போனால் ஜிஆர்டி தெரியும். ஜிஆர்டிலேருந்து ஒரு கட்டு எடுத்து வந்தால் அதுதான் வள்ளலார் சாலை. வள்ளலார் சாலையிலே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஓ எல்லாமே வந்து லொக்கேஷன் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இன்னமும் வழி தெரியல, பிளாங்காக இருக்குதா. ஸோ டோன்ட் வரி, என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், மேப் லிங்க், அதை நீங்கள் டச் பண்ணாலே போது ஸ்டேட்டாக உங்களுக்கு ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுரும் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ ஓகே, இங்கே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து ஹோல்சேலாக ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரிக்குள்ளே யாரை கடை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்கள காண்டக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே பண்ணி தருவாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடலூர் சைடெல்லாம் பிரதர் ஹெல்ப் பண்ண சொன்னார் இந்தமாரி வீடியோஸ் பார்த்துட்டு தான் வந்து. ஓகே, டைரிஸ் எல்லாமே கொஞ்சம் வந்துருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டைரியோட விலைலாம் பார்த்தீங்கன்னா வந்து 70 ரூபாலேருந்து 670 ரூபா வரைக்குமே டைரிஸோட ரேட் எல்லாமே போயிடுது. கஸ்டமைஸ் டைரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்குதுல்ல, ஃப்ரண்ட் பேஜை வந்து இப்படி பிரிண்ட் போட்டு தருவாங்க. இதாங்க வந்து கஸ்டமைஸ்டு டைரி. அதான் இப்போ நீ இப்போ நான் ஒரு கம்பெனி, ஸோ பிவை விளாக்னு பார்த்தீங்கன்னா வந்து பிவை விளாகோட லோகோ போட்டு கீழே வந்து சம்திங் வேறு ஏதோ ஒரு இப்போ டைரியா குட் லைஃபா சம்திங் ஒரு போட்டு இங்கே வந்து அதான் நீங்கள் எப்படி சொல்லுவீங்களா, ஒரு உங்களுக்கு நிறைய இருக்குல்ல. ஸோ என்னோட டைரிஸ் நான் சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம லோகோஸ் போட்டு கீழே வந்து இப்போ என் பேர் வந்து சித்துவா சித்துன்னு போட்டுட்டு என்னவோ அந்த கம்பெனி அட்ரஸோ இப்படி வந்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இது ஒரு வகையான டைரிஸ்மே இருக்குது. ஸோ ஓகே, அது வந்து கஸ்டமைஸ்டு வந்து நீங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து கொடுக்குறீங்களோ, உங்கள் கம்பெனி ஸ்டாஃப் எத்தனை பேர் இருப்பாங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் கொடுப்பணுன்னு நினைக்குவீங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேட்டு மூவ் ஆகும். ஸோ இந்த ஒரு டைப்பில் ஒன்று இருக்குதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து இதெல்லாமே வந்து சின்ன சின்ன டைரிஸ், ஸோ சின்ன சின்ன டைரிஸ் கூட இங்கே அவைலபிள் ஆகுது. இதெல்லாம் வந்து அந்த 70 ரூபாய் பட்ஜெட் அந்த பட்ஜெட்குள்ளே இருக்கக்கூடிய டைரி தான். அப்புறம் வந்து லைக் சண்டேஸில் வந்து இப்போ எப்படின்னா ரூம்லாம் புக் பண்ணுறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஒரு இதுனா வந்து டைரி தான் மோஸ்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. லைக் இந்த ஒரு ஆர்டர் எடுக்கிறவங்களாம் இருப்பாங்களே, இன்றைக்கி இந்த ஆர்டரில் நான் இதை பண்ண போகிறேன்ப்பா, இப்போ நானே எடுத்துனே வச்சிக்கலாம், இப்போ இன்றைக்கி வந்து நான் வீடியோஸ் பண்ண நினைப்பேன், ஸோ அந்த டேட்டில் எழுதி வைப்பேன் அப்படின்ற போது வந்து சண்டேஸில் வந்து நான் மோஸ்ட்டாக சண்டேஸில் வந்து மோஸ்ட்டாக நிறைய ஷூட் போவேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சண்டேஸோட பேஜஸ்லாம் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க. லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜனவரியோட சண்டே பேஜஸ் பெருசாக கொடுத்துருக்குறாங்களே, இங்கே பார்த்தீங்கன்னா சண்டேஸோட பேஜை வந்து கொஞ்சம் சின்னதாக ஆன்லைனே முடிச்சிடாங்க. ஏன்னா பெருசாக சண்டேஸில் வந்து அந்தளவுக்கு ஆர்டர் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு சில டைரிஸ் அப்படி இருக்குது. இல்லை எனக்கு சண்டேஸில் தான் அதிகமாக ஆர்டர் வரவங்களுக்கு வந்து ஃபுல் சைஸ் சண்டே பேஜஸ்மே இருக்குது. ஸோ அதிலே நீ அந்த டைரிஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயங்க, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் டைரின்னு சொல்லுவாங்கல்ல, தமிழில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய தமிழ் டைரி தான். இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாமே தமிழ்லே தான் இருக்கும். ஸோ தமிழ் விரும்புகிறவங்களுக்கு வந்து பஞ்சாங்கம் டைரி, ஸோ இதுமாதிரி தமிழில் விரும்பக்கூடியவங்க இந்த டைரி வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே செக்ஷனில் இருக்கக்கூடியதான் இந்த டைரிஸ் எல்லாமே வந்து. ஸோ ஓகே மக்களே, டைரிஸ் பற்றி பார்த்துருந்தேன்ல, ஸோ இந்த டைரி பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி மானிட்டர் டைரின்னு சொல்லுவாங்க. லைக் என்னென்னா வந்து இன்றைக்கி நான் அந்த விஷயம் பண்ண போகிறேங்க, இன்றைக்கி நான் வந்து சீனு பேப்பர் மார்க்கெட்டில் வீடியோ பண்ண போகிறேன், இந்த டைமுக்கு பண்ண போகிறேன்னா லைக் நான் வந்து இன்றைக்கான தேதியில் வந்து சீனு பேப்பர் மார்க்கெட், அப்புறம் வந்து இந்த டைமுக்கு நான் வீடியோஸ் பண்ண போகிறேன், என்ன சேல்ஸ் பண்ணுறாங்க போய் பார்க்க போகிறேன்னா டைரி சேல்ஸ் பண்ணுறாங்கன்றது வந்து நம்ம ஒரு சின்ன இன்டை எதிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைரி கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைரி பற்றி நான் சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை, செம்மையான ஒரு டைரி ஆக்சுவலாக வந்து. இதோட ஃபோம் மட்டும் எடுத்து வச்சுங்க, மேலே இது பார்த்தீங்கன்னா கவர் மட்டும் நீங்கள் வந்து அப்படியே பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷத்தோட இந்த பேஜ் முடிஞ்சிச்சுன்னா இதை மட்டும் பத்திரமா வச்சுங்க, அடுத்த வருஷத்துக்கான பேப்பர் வாங்கி இதில் நம்ம திரும்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த டைரியோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து பட்டன் டைரின்னு சொல்லுவாங்க.
இது வந்து கிஃப்டட் டைரிங்க. ஸோ கிஃப்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டைரிஸ்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த பேக் ஸ்டைலில் இருக்கக்கூடிய டைரி. இது வந்து இதை பார்த்தீங்களா, லைக் நான் இதை காட்டுறேருங்க இந்த பின்னுக்கு. இது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் இப்படி கீழே தள்ளினாலே போதும் ஆன் ஆகிடும். ஆன் ஆயிடுச்சுன்னா உள்ளே வந்து நீங்கள் வந்து லைக் ஏதாவது இம்பார்ட்டண்ட் பேப்பர்ஸ் வைக்கணும்னா கீஸ் கூட இது உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து இங்கே வந்து கீ இருக்குது. எப்படின்னா இம்பார்ட்டன்ட் பேப்பர் தகுது பார்த்தீங்கன்னா, கீ இம்பார்ட்டன்ட் பேப்பர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இதுக்குள்ளே கண்டிப்பாக வச்சுக்கலாம். இல்லை நோட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐபேடு மாதிரி நோட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, நோட்டு கூட இதுக்குள்ளே வச்சிங்கன்னா வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம டைரிஸ் எதாவது இம்பார்ட்டன்ட்னா டைரிஸ் எதாவது ஃபிக்ஸ் எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டைரி இது வந்து. இதுவும் அதே டைரி தான், ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் வச்சிருக்கோம். ஸோ கிளாக்குக்கான பேட்டரிஸ் எல்லாமே உள்ளே அவைலபிளாக இருக்கும். கிளாக் வைக்கும்போது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து டக்குனு இதை பார்த்தோமா, டைம் பார்த்தோமா, ஓகே அந்த டைமுக்கு என்னவோ அதை நம்ம எடுத்து அந்த வேலையை பார்த்துட்டு ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதெல்லாமே கூட கஸ்டமைஸ்டு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் டாப்ஸில் இருக்கக்கூடிய நோட் பேடுங்க. ஸோ டேபிள் டாப்பில் இருக்கக்கூடிய நோட்டுங்க, இது வந்து கஸ்டமைஸ்டு கூட பண்ணித்தரோம். கஸ்டமைஸ்னா இப்போ நீங்கள் ஒரு கடையில் கம்பெனி வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கான நேம்ஸ்லாம் கீழே போட்டு தருவாங்க. ஸோ அதுக்கான டைரிஸ் தான் இது வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பை பண்ணுற நினைக்கிறது வந்து எந்த டைமுக்கான வரலாம் நம்ம ஷாப்புக்கு வந்து. ஷாப்போட டைம் பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும், ப்ளஸ் சண்டேஸ் கூட ஷாப் இந்த ஒரு மாதத்துக்கு அவைலபிளாக இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. வேறு காலண்டர் கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெரைட்டிஸான காலண்டர்லாம் இருக்குது. எல்லா ரிலிஜியன் காட் போட்ட எல்லா காட் பிக்சர்ஸ் போட்ட காலண்டர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. கஸ்டமைஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கம்பெனி நேம் போட்ட காலண்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸில் கூட கொடுத்துக்கலாம். டேபிள் டாப் கேலண்டர். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட டேபிளே இது இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுவுமே வந்து கஸ்டமைஸ்டு தான். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுக்கு எதுவுமே பிரிண்ட் போட்டுக்கணும் தருவாங்க. கீழே ஏதோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கம்பெனி நேம் என்ன, இப்போ நானே அதான் வச்சில் கொடுக்கலான்னு இருக்கிறேன். பிவி விலாகுக்கு போட்டு சார் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட வேலைனா என்ன பிரதர் இருக்கும், இதுவுமே லைக் அந்த ஆர்டர் பொறுத்து தானா? ஓகே, இப்போ நான் பிரிண்டிங்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதோட விலைலாம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் நீங்கள் எவ்வளோ ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து கம்மி மோஸ்ட்டாக கம்மி பண்ணி கூட வாங்கிக்கலாம் நம்ம வந்து. அப்புறம் ஸோ இது வந்து ஸ்பைரல் டைரி. ஸ்பைரல் டைரி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது, டேக் இட் ஈஸி மாரி இது வந்து. ஏன்னா நமக்கு வேணுங்கிற அப்புறம் இப்படி ஏன்னா மோஸ்ட் வந்து டைரி வந்து மடக்க முடியாது. இப்படி வந்து நம்ம இது மடக்கி கூட வச்சு இங்கே கையிலே கூட எழுதலாம். அதுக்கு வந்து ஸ்பைரல் டைரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சீனு பேப்பர் மார்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனரி ஐட்டம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைக் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பிரதர் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்து இந்த பேப்பர் ஐட்டம்ஸ்லாம் பற்றி ப்ளஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நான் ஷாப்பில் இருக்குது இதெல்லாமே வந்து பெயிண்டர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, ஸோ இந்த டிராயிங் மாஸ்டர் டிராயிங் ஆர்டிஸ்ட்டு ஸோ அவங்களுக்கு தேவைக்கூடிய பொருள் தான் இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. லைக் அந்த கலர் பென்சிலேருந்து க்ரையான்ஸ்லேருந்து வாட்டர் பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, வாட்டர் ப்ரெஷ்ஷோ அது அவைலபிளாக இருக்குது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அவங்களுக்கு ஏற்றக்கூடிய ஒரு நோட்ஸுக்குமே அவைலபிளாக தான் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அந்த நோட்ஸ் தான் வந்து. சின்ன சைஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா காம்பாக்டாக நம்ம பாக்கெட் குள்ள இப்போ பார்த்தீங்களா, அந்த நோட்லேருந்து பெரிய சைஸ் லாங் சைஸ் நோட். இப்போ லைக் இந்த காலேஜ் பசங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் நான் காலேஜ் படிக்கும்போது அதே தான் வந்து பெரிய பெரிய நோட் தான் போட சொல்லுவாங்க. அதுக்கு வேணா கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கடையில் எடுக்கிறதோட இங்கே உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் இருக்கும் நோட்டோட விலை வந்து. இதே இப்போ நான் ஒரு செமஸ்டருக்கு ஏழு நோட் எடுக்கணும் வந்து கண்டிப்பாக ஏழு நோட் எடுக்கும்போது வந்து அந்த ரேட் வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ண வரதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. கே நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ எதுவுமே எடுத்துக்காட்டலன்னு சொல்கிறாதீங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாட்டர் பெயிண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஆயில் பெயிண்டிங். ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் தான் இதெல்லாமே வந்து. டைரிஸு ஒன்று ரெண்டு அல்ல, எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ டைரிஸ் பற்றினா ஒன் மோர் டைம் சொல்லிடுறேன். ஏன்னா டைரிக்கான சீசன் தான் இப்போ போயிட்டுது. டைரிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கிறாங்க. இந்த ஃபுல் ஸ்டாக்குமே வந்து டைரிஸ் மட்டும்தான் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே சரி, வாட்டர் பெயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைஸ் வாட்டர் பெயிண்ட் தான் இது வந்து. பவுச்சஸ். ஸோ பவுச்சஸ் நிறைய பேர் விரும்புவாங்க. மோஸ்ட்டாக லேடிஸ் எல்லாமே பவுச்சஸ் அதிகமாக விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கான பவுச்சஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ பவுச்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பவுச்சஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து சின்ன சின்ன நோட்லாம் காட்டினது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாங் சைஸ் நோட்டு தான் வந்து. லாங் சைஸ் நோட்லேயே வந்து பேஜஸ்லாமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா, லைக் அந்த 90, 120, அப்புறம் வந்து அன்ரோல்டு, ரோல்டு, திக்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லா டைப்ஸ்லையுமே இங்கே வந்து டைரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. லைக் இந்த ஆஃபீஸ் ஸ்டைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஃபைல் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் ஃபைலேருந்து ஸ்டிக் ஃபைல் வரைக்கும் A4 லீஃப்லேருந்து சின்ன சின்ன ஃபைலாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ லைக் அதான் ஆஃபீஸ் ஃபைல்னு சொல்லிட்டாவே அதுவே வந்து நிறைய டைப்பில் உங்களுக்கு வந்து அடங்கிடும். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இதே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து லீஃப் தேவைப்படும், இல்லை வந்து ஸ்டிக் ஃபைல் தேவைப்படும். ஸோ ஸ்டிக் ஃபைல் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது, நிறைய ஃபைல் இருக்குதுங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ ஃபைலை பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் ஃபைல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஃபைல்லாம் கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில் ஒன்று இருக்குதா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா
வந்து நியூ இயர் கூட ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. லைக் அவங்களெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ண நினச்சாங்கன்னா ஒரு சில பேர் வந்து பெண்ணெல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே மக்களே, ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனு பேப்பர் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து டைரிஸ் பற்றி சொல்லியிருப்பேன், நோட் அண்ட் ஃபைல்லாம் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷனரியில் ஒரு தவிர்க்க முடியாத ஐட்டம் எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பெண்ணு தாங்க. ஸோ பெண்ணு வந்து பெண்ணுக்கான கலெக்ஷன் நம்ம நிறைய வச்சிருக்கிறாங்க. ஸோ ரைட்டிங் பெண்ணு ப்ளஸ் வந்து நம்ம டச்சில் எழுதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இது கூட டச் பென் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அது கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கர் பென்லேருந்து ஜெல் பென் வரைக்கும் ஹிங் பென் வரைக்கும் ஸோ எல்லா பெண்ணுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. பெண்ணோட வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 4 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகி சம்திங் எவ்வளோ சொன்னாங்க. அந்த ஐ வெரைட்டிஸான பெண்ணாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 1000 வரைக்கும் கூட பெண்ணெலாம் கூட போயிட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பெண்ணில் எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய பெண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நியூ இயருக்கு கிஃப்ட் பண்ணுவாங்களே. ஸோ அதுக்கான பெண்ணு தான் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. பெண்ணிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தனியாக ஒரு வீடியோ போட்டு கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பெண்ணோட வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 4 ரூபாலேருந்து ஆரம்பிச்சு 1000 ருபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக பை பண்ணுற மாரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து வீடியோட வைண்டப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். சீனு பேப்பர் மார்க்கில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம் பொறுத்த வரைக்கும் பென்னு பென்சில்ஸோ நோட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கால்குலேட்டர்லாம் இருக்கும். இந்த கால்குலேட்டர்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து காலேஜ் இப்போ வந்து 12th கூட இந்த கால்குலேட்டர்லாம் யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மோஸ்ட்டாக நிறைய பேர் கால்குலேட்டரில் இந்த காலேஜ் சைடில் வந்து கால்குலேட்டர்லாம் நிறைய யூஸ் ஆகும். இது இப்போ இன்ஜினியரிங்னா ரொம்ப ரொம்ப அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா நான் காலேஜில் கொடுத்த கால்குலேட்டர் தொலைச்சிருந்தேன், அப்புறம் இங்கே வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து. ஸோ அந்த கால்குலேட்டர்ஸும் கூட இங்கே அவைலபிள் அது இந்த கால்குலேட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து. கண்டிப்பாக இந்த M2, M3, M4 இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால்குலேட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் இந்த கட்டிங் மாடல் இருக்கக்கூடிய சீசர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிரையான்ஸ், லைக் சின்ன சின்ன ஆக்சரிஸ் கூட இங்கே அவைலபிள் அது. ஓகே மக்களே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சீன பேப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோம். ஸோ டைரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டியிருப்பேன். டைரிஸோட விலைலாம் பார்த்தீங்கன்னா வந்து 70 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகி 680 ரூபா வரைக்குமே போயிட்டு இருக்குது சீன பேப்பர் மார்க்கெட்டில் வந்து. டைரிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வந்து கண்டிப்பாக இந்த நியூ இயருக்கு கிறிஸ்மஸுக்குலாம் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான பெண் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 ரூபாலேருந்தே ஆரம்பித்து 1000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. பெண்ணிலே நிறைய வெரைட்டிஸான பெண்ணு கூட இங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதான் சொன்னல ஜெல் பென், இங்க் பென் அண்ட் பார்க்கர் பென், அந்த டச் பென் கூட அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் டிக் டிக் பென் நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ அந்த பெண்ணு கூட இங்கே அவைலபிள் ஆகுது. ஓகே, ஸோ டைரிஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்பயுமே சரி ஒரு ஸ்டேஷனரி ஐட்டம் கூட வரும்போது ஒன்றா வாங்கினா சரி அதோட ரேட்டில் தான் கொடுப்பாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு மொத்தமாக பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்குது. வந்து கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அண்டில் பாய்ஸ் அண்ட் பை சி யூ.